ரிஷப லக்னத்தில் ஒருத்தர் புறப்படுகிறாங்கன்னா பொருளாதாரம்தான் அவங்க வாழ்க்கையை தீர்மானம் செய்ததுன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. வாழ்க்கையில் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு இந்த லக்னத்துக்கு பொருந்தும். இயற்கையாகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியே ஆறாம் வீட்டு அதிபதியாக இருப்பதால் சத்ருக்கள் அதிகம் உண்டு. உங்களுடைய லக்னாதிபதிக்கு நீங்கள் முதல் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அவர் பெற்ற ஆதிபத்தியம் ஆறாம் வீட்டு ஆதிபத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆறு என்பது கடன் நோய் வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம், குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தையும் குறிக்கக்கூடிய இடம், சமூக கடமைகளை குறிக்கக்கூடிய இடம். அவர் போய் எந்த இடத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த இடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய, நீங்கள் ஆற்றக்கூடிய தொண்டு உங்களை கடனில் இருந்து மீட்கும், நோயில் இருந்து மீட்கும், வம்பு வழக்கில் இருந்து நீக்கும், சத்துருக்களிலேயே இருந்து நீக்கும், பகைமையை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி சாதனையை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிலராசியில் இருந்தால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியை பௌர்ணமி அன்று நடக்கக்கூடிய நள்ளிரவு பூஜையில், நவாவரண பூஜையில் கலந்து கொள்ளுங்க, உங்கள் தலையெடுத்து மாறிவிடும். ரிஷப லக்னமாக இருந்து நிலராசியில் சுக்கிரன் இருந்தால், காற்று ராசியில் சுக்கிரன் இருக்கு, விஜயவாடா கனகதுர்கையை வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் பார்த்தா உங்க தலையெடுத்து மாறிடும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. லக்னங்கள் வாரியாக நாம் பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு லக்னத்தில் பிறந்தால் அந்த ஜாதகர் எதை நோக்கி பயணிப்பார், அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் முக்கியமாக பார்க்குறோம். எல்லாருக்குமே ராசி நட்சத்திரம் தெரியும். ஆனால் ராசி நட்சத்திரம் என்பது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அது ஒரு மனநிலையை குறிக்கும், அவ்வளோதான். ராசி என்பது குணத்தை குறிக்காது, உங்களுடைய மனநிலையை குறிக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, டிப்ரெஷனாக இருக்கீங்களா, துக்கமாக இருக்கீங்களான்றதெல்லாம் பிறந்த கால சந்திரனையும் கோச்சார சந்திரனையும் வைத்து நாம் சொல்லிவிடலாம். ஆனால் குணத்தை குறிப்பது வேறு, உங்களுடைய லட்சியத்தை குறிப்பது வேறு. ஒருவர் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே ரிஷப லக்னத்தில் பிறப்பிடுக்கிறார் என்றால், ரிஷப லக்னத்தில் ஒருத்தர் புறப்படுகிறாங்கன்னா பொருளாதாரம்தான் அவங்க வாழ்க்கையை தீர்மானம் செய்ததுன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. வாழ்க்கையில் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு இந்த லக்னத்துக்கு பொருந்தும். இயற்கையாகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியே ஆறாம் வீட்டு அதிபதியாக இருப்பதால் சத்ருக்கள் அதிகம் உண்டு. அதுவும் ரிஷப லக்னத்திலே பிறந்து பிரதமை திதியிலே பிறந்தால் வாழ்க்கை முழுவதும் சத்ருக்களை சம்பாதித்து விடுவீர்கள். இந்த ரிஷப லக்னத்திலே பிறந்து சுக்கிரன் போய் 12 கட்டத்தில் எங்கே அமைந்தாலும் உங்களுடைய பலன்கள் சற்று வேறுபடும், மாறுபடும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவர் ரிஷப லக்னத்திலே பிறப்படுகிறீங்க, இந்த சுக்கிரன் ரிஷபத்திலே இருக்கு, அப்படி என்றால் ரிஷப லக்னத்திலே பிறந்து சுக்கிரன் வந்து ரிஷபத்திலே இருக்கு என்றால் இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம். ஒன்று, ஏனால் அது வந்து கோச்சார ரீதியான பலன். பொதுவாக ரிஷப லக்னத்தில் சுக்கிரன் இருக்கு, லக்னமும் சுக்கிரனாக இருந்தால் ஆறாம் வீட்டு அதிபதியை லக்னத்தில் இருப்பது ஒரு பிஏபிஎல் படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், அட்வொகேட் படிக்கலாம், போலீஸ் ட்ரைனிங் போகலாம், ஆர்மிக்கு போகலாம், இல்லை டாக்டராக போகலாம், இல்லை சோஷியல் சர்வீஸ் செய்யலாம், சமூக கடமைகளை செய்யலாம். ஆறாம் வீடு என்பது குலதெய்வத்தின் பரிபூர்ண அனுகிரகத்தை குறிக்கக்கூடிய இடம். குலதெய்வம் 5 ஆனால் அனுகிரகம் 6. இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்பது படிப்பதல்ல, அது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இந்த சுக்கிரன் அமைந்த இடத்தை நோக்கி ஜாதகர் ஓடுவார் என்பது உண்மை. ரிஷப லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் போய் 10 இடத்துல அமைஞ்சிச்சுன்னா தொழிலை நோக்கி ஓடுவீங்க, 7 அமைஞ்சிச்சுன்னா பிஸ்னஸை நோக்கி ஓடுவீங்க. விருச்சிகத்தில் சுக்கிரனை பிஸ்னஸை நோக்கி ஓடுவீங்க. ரிஷப லக்னத்திலே பிறந்து சுக்கிரன் போய் 4 இடத்தில் அமைந்து விட்டால் வீட்டை தேடி ஓடுவீங்க, வண்டியை தேடி ஓடுவீங்க, சுகமான வாழ்க்கையை தேடி ஓடுவீங்க. சுக்கிரன் போய் 5 அமைந்து விட்டால் பொதுவாகவே
ரிஷப லக்னம் என்றாலே காதல் வயப்படக்கூடிய ஒரு லக்னம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரிஷப லக்னத்திலே ஒருத்தவர் பிறப்பெடுத்தால் 100% கலை அல்லது காதல் வயப்படுவீர்கள். மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பாடல் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டிராயிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு டிராஃப்டரை வச்சு நல்லா டிராயிங் வரைகிறீங்கன்னா ரிஷப லக்னம் அற்புதமாக வரைவாங்க. ஒரு சூப்பர் சிங்கரில் போய் பாடணும்னு ஆசை இருக்கும், ஒரு வீடியோ பேசணும்னு ஆசை வரும், ஒரு யூடியூப் சேனல் நடத்தணும்னு ஆசை வரும். இவங்க எல்லாமே இந்த ரிஷப லக்னம் எப்பொழுதுமே கலை சம்பந்தப்பட்ட ஒரு லக்னத்திற்கு அதிபதி. ரசிக்கக்கூடிய தன்மை உண்டு அவங்க கிட்ட, ரசனையான ஆள். படிக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். 100% காதல் வயப்படுவதற்குண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அமைந்த ஒரு லக்னம் தான் ரிஷப லக்னம். இது காதல் கை கொடுதா இல்லையா என்பது பிறப்பு ஜாதகத்திலே 2, 7, 11 ஆகிய கிரகங்களை வைத்து நாம் முடிவு செய்தாலும், 2, 5, 7, 11 வைத்து முடிவு செய்தாலும், இல்லை 2, 7 வைத்து முடிவு செய்தாலும், ஜாதகர் காதல் வயப்படுவார். 6வீட்டு அதிபதியே லக்னாதிபதியே வருவதால் சத்ருக்கள், நோய்கள், கடன்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஜாதகர் கடப்பார். சுக்கிரன் போய் அமைந்த இடத்தை, சுக்கிரன் போய் எந்த வீட்டில் அமைந்திருக்கிறோ அந்த வீட்டை நோக்கி ஜாதகர் பயணம் செய்வார். இது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒரு ரிஷப லக்னக்காரர்களுக்கும் பொருத்தி பாருங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. சரி சார், நான் வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்துட்டேன், நான் என்ன செய்வது அப்படின்றால், உங்களுடைய சுக்கிரன் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே நிலம் அல்லது நீர் அல்லது காற்று அல்லது நெருப்பு ராசியில் அமைந்திருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு சுக்கிரன் போய் சிம்மத்தில் அமைஞ்சிருக்கு, சிவன் கோவில் உள்ள அம்பாளை வணங்குவது பெரிய வெற்றியை கொடுக்கும். சுக்கிரன் போய் தனுசில் இருக்கு, ஒரு கோவிலில் ஹோமம் பண்ணுறாங்க, லக்ஷ்மி பூஜை பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஹோம திரவியங்கள் வாங்கி கொடுப்பது வெற்றியை கொடுக்கும். பரிகாரம் என்பதை நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், ஆனால் இதெல்லாம் பரிகாரம் இல்லை, இதெல்லாம் வழிபாடு. வழிபாடுக்கும் பரிகாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லா கேட்டு புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் என்பது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், பரிகாரத்திற்கும் வழிபாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்புறம் சுக்கிரன் போய் மேஷத்தில் அமைஞ்சிருச்சு, நான் வந்து ரிஷப லக்னம் அப்படின்னா, மலை மேலே உள்ள காடுகள் நிறைந்த, மலைகள் நிறைந்த இடத்தில் உள்ள அம்பாள், இப்போ கொல்லூர் மூகாம்பிகை போலாம். கடகத்தில் சுக்கிரன், ஆத்தோரம் கடலோரம் இருக்கக்கூடிய அம்பாளை பிடிச்சிக்கிங்க. உங்களுடைய லக்னாதிபதியை நீங்கள் வலுப்படுத்தாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது உங்களை ஸ்ட்ராங் பண்ணாது. ஏனென்றால் உங்களுடைய லக்னாதிபதிக்கு நீங்கள் முதல் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அவர் பெற்ற ஆதிபத்தியம், 6வீட்டு ஆதிபத்தியம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 6 என்பது கடன் நோய் வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம், குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தையும் குறிக்கக்கூடிய இடம், சமூக கடமைகளை குறிக்கக்கூடிய இடம். அவர் போய் எந்த இடத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த இடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய, நீங்கள் ஆற்றக்கூடிய தொண்டு உங்களை கடனில் இருந்து மீட்கும், நோயில் இருந்து மீட்கும், வம்பு வழக்கில் இருந்து நீக்கும், சத்துருக்களிடையே இருந்து நீக்கும், பகைமையை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி சாதனையை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சார், சுக்கிரன் போயிட்டு கும்பத்தில் இருக்கார் சார், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுக்கிரன் கும்பத்தில் இருக்கு, நிச்சயமாக ராமேஸ்வரம் சென்று ராமநாத ஈஸ்வரர் வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு யானை இருக்கும், அந்த கோவில் யானை ஆசீர்வாதம் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அம்பாளை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரும். அதாவது ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லை, கிரகங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் ரிஷப லக்னம் சும்மா வச்சுப்போம், ஒரு எக்ஸாம்பிள். அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் போய் கும்பத்தில் இருக்கு, ராமேஸ்வரம் போயிட்டு வந்தார்னா அதுக்கப்புறம் அவருக்கு ஜோதிடத்தோடைய வெயிட்டேஜ் என்னன்னு புரிஞ்சுப்பார். அடடா, இவ்வளோ நாளும் நம்ம விவாதம் பண்ணது தப்பு, வாழ்க்கை ஒரு நொடியில் இப்படி மாறிவிட்டதே என்று அவர் நினைப்பார். அதுவும் சுக்கர தசையோ சுக்கர புத்தியோ சுக்கர அந்தரமோ நடந்ததுன்னா இன்னும் அடித்து அந்த மாற்றத்தை வேறு லெவலில் கொடுத்துரும். அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? முதலில் நம் லக்னாதிபதி யார், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லக்னாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்.
அந்த லக்னா அதிபதி போய் 12 கட்டத்தில் அமைந்த இடங்கள் நீர் ராசியா, நில ராசியா, நெருப்பு ராசியா, காற்று ராசியான்னு தெரிந்து கொள்ள வேண்டும். லக்னாதிபதி போய் காற்று ராசியில் அமர்றார். ஜாதகர் ஒரு இடத்தில் நிலையா இருக்க மாட்டார், பறந்துகினே இருப்பார். காலையில் சென்னையில் இருப்பார், ஈவினிங் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருப்பார், நைட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருப்பார். லக்னாதிபதி காற்று ராசியில் அமைந்துட்டார். லக்னாதிபதி போய் நீர் ராசியில் அமைந்துட்டா, லக்னாதிபதியே போய் நீர் ராசியில் அமர்றார். இப்போ எப்படி இருப்பார் ஜாதகர் அப்படின்னா, அதில் நீர் வந்து எந்த நீர், கடகத்தோடைய நீரா, விருச்சிகத்தோடைய நீரா, மீனத்தோடைய நீரான்னு பார்க்கணும். நீர் என்பது ஒரே சமமான ஒரு தன்மை கிடையாது, அது எல்லா இடத்திலும் தன் வடிவத்தை மாற்றிக்கக்கூடிய குணம் இருக்கும். யாருக்கெல்லாம் லக்னாதிபதி போய் நீர் ராசியில் இருக்கோ ஆளுக்கேற்ற மாதிரி மாறிப்பாங்க, ஃப்ளெக்சிபிள். ஒரு டெய்லர்கிட்ட நீங்கள் ஒரு சட்டை தைக்கிறீங்க, உங்கள் சட்டையை நீங்கள் மட்டும்தான் போட முடியும். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம் ஃபிட்டு, இல்லைனா வந்து ஒரு லெதரில் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வச்சு லெதரில் வந்து ஒரு ஃபேண்ட்டு ஷர்ட்டே வாங்கினீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆள் போட்டாலும் அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சட்டை வந்து விரிந்து சுருங்கும் தன்மை கொண்டது. நீங்கள் பாருங்கள், இந்த நீர் ராசியில் ஒரு கிரகம் இருக்கிறது, லக்னாதிபதி யார், சுக்கிரன், ரிஷப லக்னம். சுக்கிரன் போய் கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ மீனத்திலேயோ இருக்குன்னா யார்கிட்ட விட்டாலும் ஈஸியாக பழகிடுவாங்க. ஒரு பாத்திரத்திலே ஒரு தண்ணியை ஊற்றினால் தன் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளே அடங்கிடும் ஒரு தண்ணி. ஒரு நபர்கிட்ட பழகும்போது இவங்கக்கிட்ட எப்படி பழகணும், மற்றவங்ககிட்ட எப்படி பழகணும் அப்படி என்பதை இயற்கையாகவே இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு வழிவகுத்து கொடுத்து விடுகிறது. இதுவே மகரத்திலேயோ கும்பத்திலேயோ ஒரு சுக்கிரன் இருக்கார், இதுவே லக்னாதிபதினு வச்சுப்போம். இதில் ஒன்று நிலராசி. இந்த நிலராசியில் லக்னாதிபதி அமைந்தவர்கள் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். ரிஷபத்தில் சுக்கரன், லக்னாதிபதியே ரிஷபம், இல்லை துலாத்தில் சுக்கரன், மகரத்தில் சுக்கரன், தன்னை எதற்காகவும், கண்ணில சுக்கரன், எதுக்காகவும் யாருக்காகவும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ துலாத்திலேயோ மிதுனத்திலேயோ கும்பத்திலேயோ சுக்கிரன் இருந்தால் தகவல் தொடர்பு, இவங்க கிட்டலாம் ஒரு விஷயம் சொல்கிறது ரிஸ்க். லக்னாதிபதி போய் ரிஷபமாக இருந்து சுக்கிரன் போய் காற்று ராசியில் அமர்ந்துட்டா, இவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே அதை 10 பேர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ உங்களை பற்றி முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய சுக்கிரன் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நிலராசியில் இருந்தால் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய காமாட்சியை பௌர்ணமி அன்று நடக்கக்கூடிய நள்ளிரவு பூஜையில், நவாவரண பூஜையில் கலந்து கொள்ளுங்க, உங்க தலையெடுத்து மாறிவிடும். ரிஷப லக்னமாக இருந்து நிலராசியில் சுக்கிரன் இருந்தால், காற்று ராசியில் சுக்கிரன் இருக்கு, விஜயவாடா கனகதுர்கையை வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் பார்த்தா உங்கள் தலையெடுத்து மாறிடும். நெருப்பு ராசியில் மட்டும் பிரித்து சொல்கிறேன், மேஷத்தில் இருந்தால் மலை மேலே இருக்கிற அம்பாள், சிம்மத்தில் இருக்க சிவன் கோயிலில் இருக்க அம்பாள், தனுசுல சுக்கரன்னா ஓமம் லக்ஷ்மி பூஜை பண்ணுங்க, இல்லைன்னா லக்ஷ்மி அம்பாள் ஹோமத்தில் திரவியங்களை வாங்கி கொடுங்க. இதற்பேறி பண்ணும்போது இந்த லக்னாதிபதி வலுப்படும் பொழுது உங்களுக்கு பேசிக்காகவே உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு என சொல்லக்கூடிய வாழ்க்கையில் வளர்ச்சி உங்களை தேடி வரும். அதனால் அனைவருமே இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய லக்னாதிபதி எங்கே இருக்கிறார், உங்கள் லக்னாதிபதி அமைந்தது நிலராசியா, நீர்ராசியா, நெருப்பு ராசியா, காற்று ராசியா, நெருப்பு ராசி என்றால் இருந்தாலையும், காற்று ராசி என்றால் இருந்தாலையும், நீர் ராசி என்றால் இருந்தாலையும் என்று தெரிந்து கொண்டு அந்த பயணத்தை நோக்கி நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நீங்கள் காண்பீர்கள் என்பதை தான் நீங்கள் பதிவு செய்கிறோம். நிச்சயமாக அனைவரும் இதில் பயனடைய வேண்டும், பலனடைய வேண்டும். உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். நிச்சயமாக இதில் எதனா சிறு சிறு சந்தேகங்கள் இருந்தால் பதிவு செய்யுங்கள், நிச்சயமாக அதுக்கு நாம் பதிலளிக்கிறோம். நன்றி, வணக்கம்.